மீனாட்சி ஃபேக்டரி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ. நிலவுல மறுபடியும் சூரிய ஒளி வர தொடங்கி இருக்கிறதுனால பிரக்யான் ரோவர் மற்றும் விக்ரம் லேண்டரை மறுபடியும் செயல்பட வைக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருது. இதுக்கிடையே சந்திரயான் 3 விண்கலம் மறுபடியும் செயல்பட வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றி இஸ்ரோ அதிகாரிகள் முக்கிய தகவலை சொல்லியிருக்காங்க. நம்ம வாழக்கூடிய இந்த பூமியின் துணைக்கோளான நிலாவுல என்னதான் இருக்கு, அங்க மனிதர்கள் வாழ சாத்தியம் இருக்கா என்பது பற்றி தெரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் தீவிர முயற்சியில ஈடுபட்டு வராங்க. நிலவு பற்றிய ஆராய்ச்சியில அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடியா இந்தியா முன்னிலையில் உள்ளது. சந்திரயான் திட்டங்களின் மூலமா நிலவு பற்றிய ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கும் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ போன 2008 விண்ணில் ஏவிய சந்திரயான் 1 விண்கலம் நிலவுல தண்ணீர் இருப்பதையும் கண்டுபிடிச்சது. நிலவு பற்றிய ஆராய்ச்சியில இது மிகப்பெரும் திருப்பு முனையா மாறியது. அதன் பின்னால சந்திரயான் 2 விண்கலத்தையும் இஸ்ரோ நிலவுக்கு அனுப்பியது. இந்த திட்டம் கொஞ்சம் லேசான சறுக்கலை சந்திச்சது. இருந்த போதிலும் இதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்ட இஸ்ரோ போன July 14 சந்திரயான் 3 விண்கலத்தையும் விண்ணுக்கு அனுப்பியது. நிலாவில எந்த நாடும் ஆய்வு செய்யாத நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்ய இந்த விண்கலத்தை இந்தியா அனுப்பியிருந்துச்சு. August 17 உந்துவிசை கலனில் இருந்து பிரிந்த விக்ரம் லேண்டர் August 23 மாலை 6:04 நிலவின் தென் துருவத்துல சாஃப்ட் லேண்டிங் முறையில வெற்றிகரமா தரையிறங்கி வரலாற்று சாதனையும் படைச்சது. அதன் பின்னால விக்ரம் லேண்டர்ல இருந்து வெளியே வந்த பிரக்யான் ரோவர் நிலவுல தரையிறங்கி தொடர்ந்து 14 நிலவின் சிவசக்தி பகுதியில ஆய்வு பணிகளை மேற்கொண்டது. 100 மீட்டர் தூரம் வரைக்கும் பயணம் மேற்கொண்ட இந்த பிரக்யான் ரோவர் நிலவுல இருக்கக்கூடிய சல்பர் உள்ளிட்ட தனிமங்கள் இருப்பதையும் உறுதி செஞ்சது. இதையடுத்து நிலவுல மறுபடியும் சூரியன் மறைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் ஸ்லீப் மோட்ல வைக்கப்பட்டன. ஏன்னா நிலவுல நைட் நேரம் என்பது தொடர்ந்து 14 இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிலாவோட வெப்பநிலை -150°C இருந்து -253°C வரைக்கும் இருக்கும். இதனால இந்த கடுமையான குளிர் காரணமா நிலாவில் சூரிய ஒளி கிடைக்காமல் விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர் செயல்பட முடியாது. இப்ப மறுபடியும் அங்கு சூரிய ஒளி வர தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால அதை மறுபடியும் செயல்பட வைக்கக்கூடிய வேலைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருது. ஆனா விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யான் ரோவர்ல இருந்து எந்தவித சிக்னலும் கிடைக்கல. அதுல இருந்து சிக்னல் பெறக்கூடிய முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருதுன்னு இஸ்ரோ தரப்பில் இருந்து சொல்லப்பட்டு உள்ளது. இது குறித்த பெயர் வெளியிட விரும்பாத இஸ்ரோ அதிகாரி சொல்லும்போது நிலவோட நைட் நேரத்துல நிலவிய கடுமையான தட்ப வெப்பநிலை காரணமா பிரக்யான் ரோவர் மற்றும் விக்ரம் லேண்டரை செயல்பட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. மீனாட்சி ஃபேக்டரி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.